வையமாதில் சக்தி பூகள் நிலை நாட்டவே வசந்த குமாரி என்ற வடிவுடனே பாட்டமூரும் மக்கள் கூரை தீர்த்து வருகின்றாள் வஞ்சி வடிவாக முந்தீட்டிருக்கின்றாள் அம்மா ஓடிவா எங்கள் தாயே ஓடிவா எங்கள் தாயே ஓடிவா என்று என் தாயை வேண்டி அன்பான கேபிட்டல் தரிசன தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தெய்வீக தரிசனத்தினூடாக எவருமே செய்யாத ஒரு அரிய பணியை சைவ உலகிற்கு ஆவணமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சிறியேனை ஒரு கருவியாக்கி அவர்கள் அழைத்தமைக்கு முதலிலே அவர்களுக்கு நன்றியை கூறி, இந்த காலத்திலே திருவருள் பெற்று அவள் அருளை மாந்தி கொண்டிருக்கின்ற அடியார் கூட்டத்தினராலே வளர்க்கப்படுகின்ற ஒரு அன்னையின் ஆலயம் ஏழாலை வசந்த நாகபூஷணி அம்பிகையின் ஆலயத்தை பற்றி சொல்லுகின்ற உங்களுக்கு தரிசிக்க தருகின்ற ஒரு நிகழ்வாக இதனை அமைத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நான் ஆசிரியராக இருந்த காலம் தொடக்கம் அதிபராகி இப்போ ஓய்வு பெற்ற பிற்பாடும் அம்பிகையை தொழுகின்ற, அவளை ஆராதிக்கின்ற, அவளை போற்றுகின்ற ஒரு தவ வாய்ப்பை பெற்றவன் என்ற வகையிலே இப்பொழுது நடக்கின்ற நான் அனுபவிக்கின்றதையும் பாடலாக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதுவரை சொன்னதெல்லாம் 1980, 1990, 1995 பாடியது பாடல்களின் சாராம்சம் தான் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருந்தேன். உண்மையிலே இந்த பஜனை என்பது அங்கே பூச முறைகளோடு ஒன்றிணைந்தது, இப்பொழுது தவிலும் சேர்ந்திருக்கிறது. அப்போ பஜனை ஒரு புறம், அதாவது ஒரு அரவாசி பகுதிக்கு நடக்கும், அரவாசிக்கு தவில் கச்சேரி, தவில் வாசிக்கிறவர்களும் வந்து இணைந்து கொண்டார்கள். அவர்களும் தங்களுடைய அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும் என்று அம்பிகையை கேட்டதுக்கிணங்க இப்பொழுது அரவாசி நேரம் தவிலுக்கும் கொடுத்துருக்கிறார்கள். இப்போ இந்த வகையிலே இந்த வழிபாட்டு முறையில் சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னென்றால், அடியேனை கொண்டு அம்மா நாமம் சொல்லிப்பாள். அப்போ நாமம் சொல்லுவாள் என்ன சொன்னால், நாமத்தை சொல்லுங்க, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், அடுத்தது நாராயண நாராயண ராம ராம ராம, இந்த நாமங்களை சொல்லுவோம். அப்போ அதற்காக நாங்கள் ஒரு பாடல் அதுக்கே நான் போட்டு வச்சுக்கிறேன். அன்னையின் ஆலயத்தில் அனைவரும் சேர்ந்து ஒன்றாய் அன்போடு சொல்லுங்கள் நாமம், உங்களாராத அவலங்கள் தீரும், உங்களாராத அவலங்கள் ஆறும். ஏழாலை அன்னையின் ஆலயத்தில் அனைவரும் சேர்ந்து ஒன்றாய் அன்போடு சொல்லுங்கள் நாமம், உங்களாராத அவலங்கள் ஆறும். ஏழாலை அன்னையின் ஆலயத்தில் அனைவரும் சேர்ந்து ஒன்றாய் அன்போடு சொல்லுங்கள் நாமம். எழின்மிகு ஆலயத்தில் எல்லோர்க்கும் அருள் சுரக்க, எழின்மிகு ஆலயத்தில் எல்லோர்க்கும் அருள் சுரக்க, ஏழாலை பதியினிலே ஏந்திளையாக வந்தாள், ஏழாலை பதியினிலே ஏந்திளையாக வந்தாள். அன்னையின் ஆலயத்தில் அனைவரும் சேர்ந்து ஒன்றாய் அன்போடு சொல்லுங்கள் நாமம், உங்களாராத அவலங்கள் ஆறும். காஞ்சியிலே எங்கள் காமாட்சியின் ஆட்சி, காசியிலோ வந்த விசாலாட்சியின் ஆட்சி, காஞ்சியிலே எங்கள்
காமாட்சி நாட்சி காசியிலோ அந்த விசாலாட்சி நாட்சி மதுரையிலோ அன்னை மதுரையிலோ அன்னை மீனாட்சி நாட்சி மதுரையிலே அன்னை மீனாட்சி நாட்சி வசந்தபுரத்தில் நாக பூஷணி அருளாட்சி வசந்தபுரத்தில் நாக பூஷணி அருளாட்சி அன்னையின் ஆலயத்தில் அனைவரும் சேர்ந்து ஒன்றாய் அன்போடு சொல்லுங்கள் நாமம் உங்களாராத அவலங்களாரும் ஏழாலையே அன்னையின் ஆலயத்தில் அனைவரும் சேர்ந்து ஒன்றாய் அன்போடு சொல்லுங்கள் நாமம் வேதங்கள் ஓதா யாகம் இங்குண்டு வேதங்கள் ஓதா யாகம் இங்குண்டு ஆகமங்கள் இல்லா பூசைகளும் உண்டு வேதங்களோத யாகம் இங்குண்டு ஆகமங்கள் இல்ல பூசைகளும் உண்டு மாதங்கள் அன்னை மக்கள் ஓடெடுக்கும் மாது எங்கள் அன்னை மக்கள் ஓடெடுக்கும் யாகத்தினால் எங்கள் பாவங்கள் பறந்தோடும் யாகத்தினாலங்கள் பாவங்கள் பறந்தோடும் அன்னையின் ஆலயத்தில் அனைவரும் சேர்ந்து ஒன்றாய் அன்போடு சொல்லுங்கள் நாமம் உங்களாராத அவலங்களாரும் ஏழாலையே அன்னையின் ஆலயத்தில் அனைவரும் சேர்ந்து ஒன்றாய் அன்போடு சொல்லுங்கள் நாமம் என்ன எல்லோரும் பிடிக்கிறீர்கள் இவன் பச்சைக்கள்ளன் எங்கெல்லாம் நல்ல ராகங்கள் நல்ல மட்டுக்கள் ரம்மியமான மட்டுக்கள் கிடைக்கின்றனவோ அவற்றை பாடி பார்த்து அவற்றுக்கு ஏற்ற வகையிலே சாகித்யத்தை போட்டு சொற்களை போட்டு அங்கே பாடல்களாக்கி அன்னைக்கு சூட்டுவது அடியேனின் பணிகளில் ஒன்று. அது அம்பிகையாக இருந்தால் என்ன, கந்தனாக இருந்தால் என்ன, சிவனாக இருந்தால் என்ன, எனக்கு பிடித்த வகையிலே அவள் பாட வைக்கிறாள். அவள் அந்த சொற்கள் பாருங்கள் இந்த சுத்தமாக விழுந்திருக்கின்றன இவை என்பதை நீங்கள் கவனித்தா தெரியும். இந்த கவிமணி என்ற பட்டம் லேசில் பெற்றது உண்டு அல்ல. அருட்கவி ஐயா அவர்கள் எனது கவிதைகளை மாந்தி கவிதைகளின் தரத்தை திறனை பொருளை உணர்ந்து அடியேனுக்கு வழங்கிய ஒரு திரு அருள் பட்டம். அன்பானவர்களே, இப்பொழுது கூடி கலாபூஷணத்துக்கு விண்ணப்பிக்க சொல்லி எனது தம்பியவே இந்த கலாச்சார உத்தியோகத்தர்கள் அன்பான ரசிகர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். ஆனால் உண்டு நான் எனக்கு தலைக்கணம் ஒன்று நினைக்காதேங்கும் அதற்கு எப்பளை பண்ணால் இருக்கார். அந்த நேரத்தில் கொடுத்தவர்களின் தரத்தை பார்த்தேன், அது எனக்கு பிடிக்கவில்லை. எனவே இப்பொழுது எந்த ஒரு பட்டத்தையும் ஜாசித்து அதாவது எப்பளை பண்ணி நான் பிடுவதில்லை என்ற அந்த துணிவோடு இந்த பட்டங்களை எல்லாம் இவன் வெறுத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே கவிமணி அன்னதாசன்றது அருட்கவி ஐயா தந்த ஒரு அருள் திறன் வியந்த பட்டம் என்பதனாலே அதனை உங்களோட பகிர ஆசைப்படுகிறேன். என் அன்பானவர்களே, இப்போ பாருங்கள் இந்த பாடல்களை பார்த்தீர்கள்னா சொல்லலாம் நீங்கள் அதுக்கு சிறிய தகுதியானவனா இல்லையான்றது விஷயம் விளங்கினாக்கள் புரிந்து கொள்வார்கள். பொறாமைப்பட்டவர்கள் அதுக்கு வித்தியாசமான கருத்துக்களையும் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதை இந்த செவிகளாலே கேட்டனான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பலருக்கு பயம், ஏனென்றால் இப்போ நான் வளரவிட்டால் கஷ்டம் உண்டு, தட்டி கொண்டிருக்கிறதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நண்பானவர்களே, இப்பொழுது பாருங்கள் அவள் சன்னதியிலே பூசைகள் நடைபெறும். தூப தீபங்கள் எல்லாம் காட்டி அங்கே விட்டாச்சு. அந்த மலர் அர்ச்சனை போடுகின்ற வேளையிலே அடியேனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது.
அப்பொழுதும் நாமங்கள் சொல்லுவோம். அதான் நான் சொன்னது, நாமத்தை சொல்லுங்கள். நாமம் சொல்லுகின்ற மூன்று நாமங்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம். ஒன்று ஓம் சக்தி, அடுத்தது ஓம் நமோ நாராயணா, அடுத்தது பாண்டுரங்க விட்டலா என்று நாராயணன் நாமங்களையும் சக்தி நாமங்கள் ரெண்டு தான் இந்த வசந்த மண்டப பூசையிலே சிறியனால் சொல்லப்படுகின்றது. நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் இப்பொழுது அதே நாமங்களை என்னோடு சேர்ந்து பாடுகின்றவர்களும் பழகிவிட்டார்கள். நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர்களும் சொல்வார்கள். அப்படி இல்லையென்றால் தவையில் கச்சேரியோட அல்லது ஹார்மோனியத்தில் அவர்கள் வாசிப்பார்கள். அப்படியாக அந்த இது நடந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த செய்தியை உங்களோட பகிர ஆசைப்படுகிறேன். அந்த நாமத்தின் மட்டுக்கள் ராக மாளிகை சும்மா சாதாரணமானவை அல்ல. அது ஹார்மோனியத்தோடும் பக்தர்களும் சொல்லும் பொழுது அந்த மண் ஆலயமே ஒரு அதிரும். அந்த அதிர்விலே தாய் எங்களுக்கு தன்னுடைய அருளை தந்துடுவாள் என்றது பக்தர்களின் நம்பிக்கையும் அசையாத நம்பிக்கையும் அவர்களுடைய வழிபாடும். அந்த வகையிலே ஓம் சக்தி ஓம், 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 சக்தி ஓம், சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம். இது ஒரு மட்டு. ஓம் சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி சக்தி ஓம், சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி சக்தி ஓம், சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், 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 ஓம் சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம். இது மட்டும் ஓம் சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம், 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 சிவ 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 சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், சக்தி ஓம், சக்தி ஓம் என்று இப்பொழுது மூன்று ராகங்கள்லாம் உங்களுக்கு, மூன்று மட்டுக்கள்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். இதே போல் ஒரு ஏழு எட்டு ராக மட்டுக்களிலே ஓம் சக்தியை மட்டும் சிறியன் சொல்வேன். அந்த வந்திருக்கின்ற கூட்டமும் வருகின்ற கூட்டங்களும் மேலே எங்களோடு அவர்கள் இசைந்து விடுவார்கள். அது பாடப்பாடராக மூட மூட ரோகம் என்ற வகையிலே அவர்களும் சேர்ந்து கோரஸ் கொடுப்பார்கள். உண்மையிலே நாங்கள் எங்களை மறந்து அனுபவிக்கின்ற அன்னை போட்டு கொண்டிருப்பாள், நாங்கள் எங்களை மறந்து பாடிக்கொண்டிருப்போம். பக்கவாத்திய சுருதிகளோடு மிருதங்கம் டோகி எல்லாம் இசைத்து கொண்டிருக்க ஒரு அற்புதமான எங்கும் இல்லாத ஒரு நிகழ்வு. இதை நான் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லலாம். வேறு இடங்களில் படிப்பீர்கள், அது சும்மா எல்லாம் பஜனை பாடலென்று தொகுத்து வச்சுருக்கார்கள் பழைய பாடல்கள். அந்த பாடல்களை தான் வேகமாக பாடுவார்கள். சில இடங்களே தாங்களும் ஏதோ சேர்த்து பாடுகிறார்கள். அங்கே சந்தமம் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் பாடிக்கொண்டு அவர்களும் தங்களுக்கு சேர்ந்த மாதிரி பாடிக்கொண்டிருப்பதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவரோட சேர்ந்து பாடியும் இருக்கிறேன். பல பாடல்களை நீங்கள் தொலைக்காட்சிகளில் கூட பார்த்துருப்பீர்கள். ஆனால் அன்னதாசனின் பாடல்கள் தனிமையாக இனிமையாக தனித்துவமாக வைத்திருப்பவள் என் தாய். அதனாலே தான் பல பாடல் நூல்களிலே இந்த பாடல்களை எல்லாம் எடுத்து தொகுத்து போடுகின்ற ஒரு அரிய வாய்ப்பையும் அந்த என் பாடல்களுக்கு தாய் கொடுத்துருக்காள். ஒரு தரமான இடத்திலே அவள் வைத்திருக்கிறாள் என்பதை உங்களுக்கு சொல்லி மகிழ்கின்றேன். எனவேதான் நான் சொன்ன மாதிரி இந்த நாமங்களோட அந்த பூசைகள் நடைபெறும். அப்பொழுது அன்னை பூசை மலரிடுவாள். அங்கே இருந்த அடியவர்களும் தங்களை மான் மறந்து அந்த பூசைகளில் அந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அம்பிகை நிறைவாக அங்கே பஞ்சபுராணம் ஓதுவதற்கு பஞ்ச ஆராத்தி காட்டி அதனை நிறைவு செய்கின்ற அந்த நிகழ்வு வரும் என்பதை சொல்லி
கேபிட்டல் தரிசன நேயர்களே, உங்களை மீண்டும் ஒரு தொடரில் சந்திக்கிறேன் என்று சொல்லி அன்பு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளர்க கவிமணி அன்னைதாஸ். நன்றி.